ஹாய், காலையில் ரொம்ப சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா, நம்ம சீக்கிரமே தூங்கிடணும். அதாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 மணிக்குள்ளே தூங்கிடுங்க. நீங்கள் 10 மணிக்குள்ளே தூங்கினா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா சீக்கிரம் வந்து எழுந்திரிக்க முடியும். செகண்ட் ஒன் வந்து, நீங்கள் நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்களோ அதாவது நைட்டு தூங்கும் போது என்ன பண்ணுங்க, திங்க் பண்ணிட்டே தூங்க. அப்படி திங்க் பண்ணிட்டே தூங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது காலையில் பார்த்தி அப்புறம் உங்களை சீக்கிரமே எழுப்பி விட்டுரும். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு பார்த்தி எப்போ என்னது, ஒரு ஜிம்முக்கு போகணும் அல்லது பார்த்தி எப்போ ரன்னிங் போகணும், படிக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை திங்க் பண்ணிட்டே அப்படியே ரிலாக்ஸாக வந்து தூங்குங்க. ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அலாரம். நம்ம எல்லாருமே அலாரம் வச்சுருப்போம். அலாரம் வந்து நம்ம நார்மலாக பார்த்தப்போ ஒரு இன்டர்ன் வச்சுருப்போம். நான் ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன். அது என்னென்னா, உங்களோட வாய்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டே டைம் ஆச்சுதான் சீக்கிரம் எந்திரிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸை ரெக்கார்டு பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ரிங்டோனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காலையில் அலாரம் அடிக்கும். என்னடா நம்ம வாய்ஸே அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்திரிப்போம். எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தூக்கமே வராது. நீங்கள் என்ன செய்யணும் நினைக்கிறீங்களோ அதை உங்களால் சிறப்பாகவே பண்ண முடியும். அடுத்தது நாலாவது ஒரு விஷயம், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அப்படிலாம் வீட்டில் இருந்தீங்கன்னா அம்மா அப்பா அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க. காலையில் பார்த்தி அப்போனா ஒரு கொஞ்சம் சீக்கிரமே எழுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்களையுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் நைட்டு தூங்கும் போது பார்த்தி அப்போனா மொபைல் வந்து வச்சுக்காதீங்க. அதை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தூரமாகவே வச்சுருங்க. ஏன்னா தூரமாக வச்சால் மட்டும்தான் உங்களால் சீக்கிரம் தூங்க முடியும். பக்கத்துலேயே வச்சிங்கன்னா அதே போல் நீங்கள் தூங்கும் போது மேக்ஸிமம் ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. ஃப்ளைட் மோடில் போட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையுமே இல்லை. இல்லை அப்படின்னா நீங்கள் தூங்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு டொயிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரும், மெசேஜ், அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளால் தூங்கவே முடியாது. அதனால இந்த 5 டிப்ஸுமே ஃபாலோ பண்ணிட்டு சீக்கிரம் எழுந்திரிங்க. சீக்கிரம் எழுந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் எழுந்திரிச்சு படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிம் போகணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் எழுந்திரிச்சு ஜிம் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, நல்லா படிங்க. நீங்கள் என்ன ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ட்ரை பண்ணுங்கள். எனிவே இந்த டிப்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த போயில் மீட் பண்ணுவோம். பை.